இன்றைக்கி இந்த யூடியூப்பில் ஒரு தகவல் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சேனலில் ஒன்று பார்க்குறீங்க இன்றைக்கி இன்னும் எத்தனை சேனலில் என்னென்னலாம் தகவல் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் நம்ம இந்த பார்க்குற விஷயங்களாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் இன்போனாவே நமக்கு சில விஷயங்கள் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளோட மூதாதையர்கள் எத்தனையோ விஷயங்கள கடந்து வந்திருக்காங்க தெரிஞ்சு வந்திருக்குறாங்க ஸோ அது எல்லாமே நம்மளோட பிளட்டில் இருக்குது நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஏ சேனல்ஸில் போய் ஏதோ ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டே இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு நம்மளோட மைண்ட் வந்து குழப்பமான சூழ்நிலையில் லாக் ஆகிடுங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட நினைவுக்கு வராது அதாவது பௌர்ணம் எப்போ இந்த நிலா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக சூப்பராக இருக்கும் அப்படியே மேகம் வந்து மறைச்சதுன்னா அந்த அழகை பார்க்க முடியுமா அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியுமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா அதிகமான குழப்பம் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேகம் மறைத்த ஒரு நிலா மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நமக்கு சரியான தாட்டு ஒரு சரியான ஒரு சிந்தனை அப்படின்றது நமக்கு வராது அந்த நேரத்தில் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட மறைஞ்சு போன நிலா மாதிரி அந்த சிந்தனை வந்து மறைஞ்சு போயிருக்கும் அப்போ நம்ம அதை பார்க்கும்போது நம்மளோட மைண்டு என்ன மாதிரி விஷயத்தில் லாக் ஆகியிருக்கோ அதுக்கு ஓப்பனப் ஆகுற மாதிரி அதுக்கு ஒரு விடை கிடைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்தபோது என்னாகும் அப்படின்னா அந்த மேகம் அப்படியே விலகிடும் அதுக்காக தான் இந்த சேனல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது சும்மாலாம் யாரும் எல்லாத்தையும் பார்த்துட முடியாது எல்லாரும் எல்லா சேனல்ஸுக்கும் போகிறதில்ல இல்லைங்களா ஏதோ ஒரு சேனல் ஏதோ ஒரு கண்டென்ட் அவங்க லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸை ஏற்படுத்துது ஆனால் அதுக்காக அடிக்ஷன் ஆகிடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க பட் இதுதான் உண்மையான ப்ராசஸ் உள்ளே நடக்கிற விஷயம் இது தான் யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் மட்டும் நான் சொல்லலை யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸ் பார்க்குறீங்க எதுவானாலும் இருக்கட்டும் சடனாக அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே கிளியர் அவுட் ஆகும் நான் ஏன் அப்படித்தான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பெங்களூர் நாட்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குதுங்க அந்த படத்தில் ஒரு சீன் வரும் பிரச்சனையெல்லாம் தாண்டி அவள் திரும்ப அகெயின் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீனில் அவளோட அந்த கம்பீரம் அந்த ஒரு விஷயம் அது ஆக்சுவலி மலையாளத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் நஸ்ரியாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது பார்க்கும்போது அந்த இது பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் ஏதோ புதுசாக நம்ம எழுந்து வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு தாட் அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக அது படம் தான் அது படத்தில் வர ஒரு காட்சி தான் அந்த ஒரு சின்ன கிளிப் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டிமுலேஷன் கொடுக்குமா அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அந்த தாட் மொத்த ப்ராசஸையும் மாற்றுது பாருங்கள் இட்ஸ் அ கிரேட் அப்போ நம்ம இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க யூடியூப்பில் நம்ம சேனலில் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்றதுலாம் வந்து நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது நம்மளோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் வி ஆர் சேஃப் கண்ட்ரோல் மீறி அடிக்ஷனாக இடக்கூடாது அதையே பார்த்துட்டுருக்கிறது வேற எந்த வேலையும் பார்க்கல ஒரு முக்கியமான வேலைகள் பார்க்க வேண்டிய நேரங்களில் நம்ம இதவே பார்த்து நம்மளோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா அது தப்பு அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்காக யூடியூபே பார்க்கக்கூடாது அப்படின்றலாம் சரியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்ல முடியாது யூடியூப் மட்டும் இல்லை எல்லா விஷயமும் சொல்கிறேன் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எதுக்காக பார்க்குறோம் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா டைம் பாஸ் பண்ணால் போதும் இன்றைக்கி நேரம் கடந்தால் போதும்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது வேஸ்ட்டு நெகட்டிவான விஷயங்களை பார்த்து அதுவும் நெகட்டிவாகவே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அந்த பார்வையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதை பார்க்குறோம் அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம மெச்சூரிட்டி லெவல் என்னவாக இருக்குது எதை எடுத்துக்கிறோம் அதை எப்படி நம்ம வந்து அதை செயலாக்கமாக அதை கொண்டு வரோம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாம் பார்க்குறோம் கேட்குறோம் அதெல்லாம் மட்டும் முக்கியம் கிடையாது அது எப்படி நம்ம மைண்ட் உழுகுல வந்து அந்த விஷயத்தை எடுக்குது எப்படி அதை வெளிப்படுத்துது இதை அத்தனையும் நீங்கள் கவனிக்கணும் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும் ஓகே ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நீங்கள் வீடியோவோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இல்லை டெலிவிஷனில் ஒரு ஷோவோ அதெல்லாம் பார்க்குறது தப்பு கிடையாது உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக அந்த விஷயத்தை டீல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ உங்களோட மெச்சூர்ட் லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க எதை பார்க்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் தெளிவாக பாருங்கள் தெளிவாக உங்களுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பேசக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் அடுத்து வீடியோ போட்டிங்க போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி